நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் என்னுடைய சக அதிகாரிகளோடு சேர்ந்து என்னுடைய உயர் அதிகாரியை பார்க்கச் சென்றேன். அவருடன் பேசி கொண்டிருந்த பொழுது என் சக அதிகாரி சொன்னார், சார், உங்கள் இரண்டு பேருக்கும் இரண்டு ஆம்பளை பசங்க, கவலை இல்லை, எனக்கு இரண்டும் பொண்ணுங்களா போச்சு என்றார். அதற்கு என் உயர் அதிகாரி, வயதான காலத்தில் பையன் வீட்டுக்கு போனால் எப்போ மருமக காஃபி கொடுப்பா, எப்போ டிஃபன் சாப்பிட கூப்பிடுவா, எப்போ சாப்பாடு போடுவான்னு சமையல் கட்டியே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதே பொண்ணு வீட்டுக்கு போனால் உரிமையாக சமையல் கட்டுக்குள்ளே போய் பசிக்குது, சாப்பிட ஏதாவது கூடுன்னு கேட்கலாம் என்று பதிலளித்தார். நியாயமாகத்தான் எனக்கு பட்டது அன்று. இன்று நேற்று பெசன் நகர் பீச்சில் வாக்கிங் போய்விட்டு அங்குள்ள பெஞ்சில் அமர்ந்தேன். என் அருகில் இரண்டு பெண்மணிகள் பேசிக்கொண்டிருந்தது என்னுடைய காதில் விழுந்தது. அதன் சாரசரம் கீழவாறு. என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் என்றால், ஒரு பெண்மணிக்கு இரண்டு பெண்கள், இரண்டு பேரும் திருமணம் முடித்து ஒரு பெண் ஆஸ்திரேலியாவிலும் அடுத்த பெண் அமெரிக்காவிலும் வசிக்கிறார்கள். இப்போத்தான் ஒரு வருஷம் ஆஸ்திரேலியாவில் பெரிய பொண்ணுக்கு சேவை பண்ணிட்டு வந்தேன். ரெண்டாவது பொண்ணு உடனே கிளம்பி அமெரிக்கா வாங்குறாள். மாப்பிள்ளையை விட்டு டிக்கெட் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதோட 6-7 ட்ரிப் மாற்றி போயாச்சு. நான் போய் இறங்கின உடனே ரெண்டு பொண்ணுங்களும் அடுப்படி பக்கமே வர்றதில்லை. அம்மா, அது நல்லா பண்ணுவியே, இது நல்லா பண்ணுவியேன்னு சொல்லி விதவிதமாக சமையல் பண்ண வேண்டியிருக்குது. காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி வர வேலை முடியல. அதுவும் அமெரிக்காவில் சம்மர் டைமில் போனால் காலை 6 மணிக்கு உதிக்கிற சூரிய பகவான் ராத்திரி 9:30 மணிக்கு தான் கிளப்புறாரு. எனக்கு 7:30 மணிக்குள்ளே டின்னர் முடித்தாகணும். அங்கே 7:30 மணிக்கு பளிச்சுன்னு பகல் மாதிரி இருக்குது. நான் சாப்பிட்றது டின்னரா இல்லை சாயங்காலமா டிஃபனான்னு புரியவே இல்லை. மத்தியான சாப்பாடு, சாயங்காலம் பேரம் பேத்தி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஸ்நாக்ஸு, பொண்ணு மாப்பிள்ள வந்த உடனே ஈவினிங் டிஃபனு, ரெண்டு பேருக்கும் ராத்திரி 10 மணிக்கு டின்னரு. அதுக்கப்புறம் வண்டி பாத்திரம் அலம்பணும். அங்கே இருக்கிற டிஷ் வாஷர் நம்ம ஊர் குக்கர் சரவணா எவர் சில்வர் பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணாது. அதுக்கு கிளாஸ் பிங்காக இதெல்லாம் தான் பிடிக்கிறது. வாஷிங் மிஷினில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ட்ரெஸ்ஸை போட்டு மடித்து வைக்கணும். வெளியில் டூர் போக பிளான் பண்ணால் செத்தேன் நான். ஒரு நாள் டூர்னால் 20-30 இட்லி, மிளகா பொடி, தக்காளி சட்னி, மத்தியானத்துக்கு புளிசாதம், தயிர் சாதம், ராத்திரிக்கு சப்பாத்தி, குருமான்னு இவ்வளவு ஐட்டங்களை 9 மணிக்குள்ளே தயார் பண்ணணும். லாங் லீவு எண்டு டூர்னால் சமையல் கட்டையே கார் ட்ரக்கின் ட்ரங்கில் டிக்கி சொல்லப்படாது, அங்கே அர்த்தம் வேறையாக மாறி போயிடும். தூக்கி போட்டுட்டு கிளம்பணும். இதுக்கு நடுவில் உடம்புக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு சுவாமியை வேண்டிக்கணும். ஜலதோஷம் தலைவலின்னு அங்கே டாக்டர்கிட்ட போனால் டாலர் டாலராக கொட்டி மூக்க சிந்தணும். இப்படி இன்னும் பலவாறு அந்த பெண்மணி புலம்பிக் கொண்டிருந்தார். இதை பார்த்தவுடன், இதுக்குத்தான் என் பொண்ணுக்கு வந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கா மாப்பிள்ளை வேணான்னு முடிவு பண்ணி பெங்களூரு ஹைதராபாத் டெல்லி மும்பைன்னு மாப்பிள்ளையாக பார்த்தோம் என்று தயவுசெய்து இது பதிலிட வேண்டாம். அப்படி செய்தவர்களில் பலர் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் வெளியில் சொல்லாமல் கஷ்டத்தை அனுபவிக்கும் தாய்மார்களும் இங்கு அதிகம் உண்டு என்று என்னால் சொல்ல முடியும். இதற்கு காரணம், அம்மாக்களை பொறுத்தவரை பாசம் பாசம் பாசம், மகள்களை பொறுத்தவரை பணம் பணம் பணம். பொதுவாகவே பெண்களுக்கு தன் மகனை விட தன் மகளிடம் பாசம் அட்லீஸ்ட் 1% அதிகம் என்பது அனைவரும் கண்ட உண்மை. பையன் மருமகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான், என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா என்பது நாம் அடிக்கடி கேட்கப்படும் வசனம். இன்னும் சில மகள்கள் தனது மாமியார் வீட்டிற்கு செல்லும்போது கூட தனது குழந்தைகளை தூக்கி சுமக்க, பால் கொடுக்க, பராமரிக்க, ஆய்கழிவு விட தன் அம்மாக்களை கூடவே கூட்டிச் செல்கின்றனர். இந்த கால பெண்களுக்கு நன்கு படிக்க வைக்க தெரிந்த அந்த கால அம்மாக்கள் சமையல் படிப்பை கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டார்கள். நான் சிறுவனாக இருந்த காலத்தில் அந்த 3 நாட்களில் தூரமாக அமர்ந்து கொண்டு சாதம் பொங்குவதையும் சாம்பார் செய்வதையும் என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நினைவிற்கு வருகிறது. ஆனால் இன்று அம்மாவின் கஷ்டங்களை உணர்ந்த மகள்கள் ஓரிருவர் இல்லாமல் இல்லை. ஆனால் அம்மா என்ற உரிமையில் அத்தனை வேலைகளையும் அம்மாவின் தலையில் கட்டும் மகள்கள்தான் அதிகம். இந்த மத்தியமர் தளத்தில் மகளுக்காக VRS வாங்கி கொண்டு விட்டேன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளும் அம்மாக்களை காண முடிகிறது. இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனது நினைக்கும் வேகத்திற்கு 50 வருட உடம்பு ஒத்துழைக்காது என்பது. விவரம் புரியாமலே சொன்னார்கள் நமது முன்னோர்கள் யமன் கையிலிருந்து பாசக்கயிறு என்று. பாசக்கயிறு நமது உடலை சுற்றி கொள்ளும் பொழுது அதிகமாக இறுகாமல் மூச்சு திணறாமல் பார்த்து கொள்வது ஒவ்வொரு தாய்மார்களின் பொறுப்பாகும்.
பசித்த ஒருவனுக்கு மீன் குழம்பை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பது பழமொழி. உங்கள் மகளுக்காக நீங்கள் வாழ்வதை விடுத்து மகள் தன் வாழ்க்கையை தானே வாழ கற்றுக்கொடுங்கள். மாமியார், மாமனார், கொழுந்தியால், மைத்துனர், கணவர், மகன், மகளுக்காக இதுவரை வாழ்ந்த நீங்கள் அட்லீஸ்ட் 55-60 வயதுகளில் உங்களுக்காக வாழ முயற்சி செய்யுங்களேன். வயதானவர்களுக்காக இந்த பதிவு. கண்டிப்பாக இது உண்மையாலுமே நடக்கிற, இப்போது ரீசெண்டாக நடக்கிற ஒரு விஷயந்தான். மகள்கள் எல்லோருமே அம்மாவை ஒரு கொத்தடிமையாக அப்படியே பாசத்தை கட்டி மயக்கி போகிற இடத்துலலாம் வேலை வாங்கிறது, கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை வாங்கிறது அப்படின்றது தான் இருக்காங்க. தந்தைமார்களை அவ்வளோவா வேலை வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் தாய்மார்களை வேலை வாங்குறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.